ஹாய் ஹலோ, அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு ரமீசா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமனி நாட்டோட ஸ்பெஷல் பிரியாணி. அதுக்கு என்ன தேவை, எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள்: வெங்காயம் 4 வறுத்தது, பூண்டு 7 பல், சிறிது வெங்காயம், தயிர் 2 கப்பு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மெட்ராஸ் கறி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த எலுமிச்சை 3, பிரியாணி இலை 3, பட்டை 3, கிராம்பு 7 பீஸ், ஏலக்காய் 5 பீஸ், மிளகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், உடுமல்லி உடைத்தது கொஞ்சம், உருளைக்கிழங்கு 3 ரவுண்டாக அரிந்தது, சிக்கன் 1 கிலோ, பாஸ்மதி அரிசி 1 கிலோ. தேவையான அளவு உப்பு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொடியில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சிக்கனோட ஆட் பண்ண போறோம். தேவைக்கேற்ப உப்பு சேர்க்கிறோம் சிக்கனோட. மசாலா சேர்த்தாச்சு, ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்ற போறோம். இப்போ எடுத்து வச்சுருந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாத்தையும் அதோட ஒன்றா சேர்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நம்ம சிக்கனை அது மேலே அப்படியே அடுக்க போகிறோம். சிக்கனை நம்ம லேசாக பிரட்டி விட்டுக்கிறோம். சிக்கன் ஆஃப் பாயில் வந்திருக்கு. வெந்துட்டு இருக்கும்போதே வறுத்து வச்ச வெங்காயத்தை கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிட்டோம். கொஞ்சம் தான் சேர்த்துருக்குறோம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். பேலன்ஸ் இருக்க மசாலா பொடியை நம்ம அதோட ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. பூண்டு வெங்காயம் அரைச்சி நம்ம ஆட் பண்ணிட்டோம். 2 கப்பு தயிரோட வறுத்து வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து அரைக்க போகிறோம். தேவைக்கேற்ப உப்பு சேர்க்க போகிறோம். தயிர் வெங்காயம் அரைச்சதை ஆட் பண்ண போகிறோம். தேவைக்கேற்ப தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 2 பிரியாணி இலை சேர்த்துருக்கோம், 3-4 ஏலக்காய், கிராம்பு சேர்த்து 2 ட்ராப்பு ஆயில் விட்டுருக்குறோம். ஸோ இப்போ இதோட நம்ம அரிசியை சேர்க்க போகிறோம். தண்ணி கொதிச்சிருச்சு, நம்ம ஆல்ரெடி தண்ணியில் உப்பு சேர்த்துட்டோம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற அரிசியை நம்ம போட போகிறோம். அரிசி போட்டாச்சு. ஆஃப் பாயிலில் நம்ம இதை இப்போ வடிச்சிடணும். சாதம் ஆஃப் பாயில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம் சாதத்தை. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் கொஞ்சம் வத்திருச்சு, எண்ணெய் கக்கி வந்துருச்சு. பாருங்கள், இந்த பதத்தில் நம்ம இதோட ஆஃப் பாயில் எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்க்க போகிறோம். இதுக்கு மேலே ஃபுட் கலர் நம்ம தண்ணியில் கலக்கி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ண போகிறோம். குங்குமப்பூ இருக்கிறவங்க குங்குமப்பூவை கரைச்சி போட்டுக்கலாம், இல்லாதவங்க ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. மீதமுள்ள வறுத்த வெங்காயத்தை அது மேலே ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சின்ன கறி துண்டு எடுத்து பற்ற வச்சு ஒரு பிளேட்டில் வச்சு வச்சுருக்கோம். அது மேலே 2 ட்ராப்பு எண்ணெய் விட போகிறோம். அந்த புகை வரும். ஸோ அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டோம். இது வந்து அரேபியன் ஃபுட்டுக்கு வந்துட்டு இது வந்து ஸ்பெஷலி அந்த ஸ்மெல்லுக்காக நம்ம இது செய்கிறது. ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும். நம்ம அந்த நெருப்பு துண்டு வச்சுருந்தோம், அதை எடுத்துட்டோம். ஒரு 10 மினிட்ஸில் நம்ம எடுத்தாச்சு. ஒரு கிண்டி கிண்டி விட்டு மறுபடியும் மூடி வச்சிடணும். பாருங்கள், கிண்டி விட்டாச்சு. ஸோ மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருவோம், தம்மில் கிடக்கட்டும். யமன் நாட்டு சுருபியான் டிஷ் ரெடி ஆயிருச்சு, வாங்க சாப்பிடலாம். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியில் சந்திப்போம். பாய் பாய்.